சவுதி அரேபியாவில் சாதித்த இலங்கை சாய்ந்த மருது மாணவர்கள் சவுதி அரேபியாவின் அபகா ஹிங்காலித் பல்கலைக்கழகத்தில் வெகு பிரம்மாண்டமாக இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் இலங்கையைச் சேர்ந்த அப்துல்லா யாஃபீர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அலி யாஃபீர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிய துறைகளில் பாடநர்களை பூர்த்தி செய்து உயர்தகமை பட்டைச் சான்றிதழ்களை இன்றைய தினம் பெற்றுக்கொண்டனர் இவர்கள் சாய்ந்தமிரது பதினாறாம் பிரிவினைச் சேர்ந்த அல்ஹாஷ் அப்துல் ரசாக் மௌலவி ஓய்வு முன்னாள் ஆசிரியர் சாய்ந்தமிருது யுமா பெரிய பள்ளி வாசலின் முன்னாள் நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஜாகிது அமீனா உமா மர்ஹம் அல்ஹாஷ் லெப்பே அமீனா ஆகியோரின் பேரப்பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவை பிரப்படமாக கொண்ட இந்த மாணவர்கள் தமது ஆரம்ப கல்வியை தரம் ஒன்று தொடக்கம் ஆறு வரை இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை அப்கா சாம்சன் இஸ்கூல் பாடசாலையில் கேட்டனர் சவுதி அரேபியாவில் அசீர் மாகாணத்தில் அபகாவில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் மருதுரை புரிமை கொண்ட யஃபீர் லியானா ஆகிய தம்பதிகளின் பேரப்புதல்வர்கள் ஆவார்கள் சாய்ந்த மருதிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு புலம்பெயர்ந்தாலும் தமது உயர் லட்சிய இலக்கங்களை வெற்றி கொண்டு இலங்கைக்கும் தன் சமூகத்துக்கும் பெரிதம் செய்துள்ளனர் இந்த மாணவர்கள் இருவருக்கும் இவர்களுக்கு வழிகாட்டிய பெற்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் இலங்கை வாழ் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்